அவ குடும்பம் கேடுகட்ட குடும்பம். அவங்க கூட சம்பந்தம் பண்ண எங்களுக்கு பிடிக்கல. போதுமா? இது வேணும் வேணாம்னு சொல்றது உங்களோட உரிமை. ஓகே, அதுக்காக அவங்கள தப்பா பேசாதீங்க. அப்படிதாங்க பேசுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல? அவங்கள பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? நீங்க யார் பக்கம் நிக்கிறீங்கன்னு இதுலயே தெரியுது இல்ல? நான் பொதுவான ஆளுமா. இந்த பிரச்சனையை சுமூகமா பேசி முடிக்கணும் தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். உங்களை யாருங்க கஷ்டப்பட சொன்னா? உங்க வேலையை போய் பாருங்க. அந்த மானங்கிட்ட குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். உங்களால என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? அந்த வித்யாவை கொலகாரி நிரூபிச்சு ஜெயில தள்ளுவேன். என் பையனோட வேலையை என் பொண்ணுக்கு வாங்கி கொடுப்பேனா? அது நடக்கவே நடக்காது. லீகலா அந்த வேலை வித்யாவுக்கு தான் போய் சேரும். அது உங்களால் தடுக்கவே முடியாது. இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாவது கிடைக்கும். யோ, நிறுத்தியா? இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. வெளியே போயா முதல்ல? அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. ஏமா இப்படி பேசுற? நான் ஏன்டி அமைதியா இருக்கணும்? இந்த ஆளு நம்ம தலையில மிளகா இருக்கிறதுலே குறியா இருப்பாரு. நம்ம எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கணுமா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் உரைக்கும். முதல்ல இந்த ஆளு வெளியே போ சொல்லு. சார், அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் பேசி புரிய வைக்கிறேன். அருண் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. எனக்கு புரியுது. போதுங்க, நீங்க கிளம்பலாம். நான் வித்யா கிட்ட சொன்னம்மா, இந்த மாதிரி விஷயத்த பேசுறதுக்கு பெரியவங்கள தான் அனுப்பணும், சின்ன வயசு பையனை அனுப்பாதீங்கன்னு. இப்ப பாருங்க, நான் வந்து பேசுற மாதிரி ஆயிடுச்சு. உன்னை யார் இங்க வர சொன்னா? இதெல்லாம் நல்லபடியா முடிச்சு கூட நான் கேட்டேனா? கூப்பிடாம எதுக்கு நீ ஆஜராகிற? முதல்ல நீ யாரு? உனக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் வித்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க குடும்ப விஷயத்துல நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? உனக்கு என்ன அக்கறை இங்க மேல? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பார், சர்வீஸ் கிர்வீஸ்னு கதை சொல்லாத. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த வித்யா மேல உனக்கு ஆசை. புருஷன் இல்லாத ஆளை வளைச்சு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணத்தை முடிச்சு அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டா அவன் உன் காலடியில நாய் மாதிரி கிடப்பா. அதெல்லாம் கணக்கு பண்ணி தானே நீ காய் நகர்த்திட்டு இருக்க? மா, வேணாம், தப்பா பேசாதீங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. யார்கிட்ட காது குத்துற? எந்த உள்நோக்கமும் இல்லாம தான் நீ எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியா? அத நம்பறதுக்கு நாங்க என்ன முட்டாளா? ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம தனியா இருக்க கூடாதே. உடனே ஆதரவு கொடுக்க ஓடி வந்துருவீங்களே. உன்ன சொல்லி தப்பில்லை. நீ ஆம்பளை, உன் புத்தி அப்படித்தானே வேலை செய்யும்.